சால்னா செய்யும் முறை. வாணலியில் வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு சேர்த்து வறுத்தெடுக்கவும். பிறகு அதே வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். பிறகு ஆற வைத்த வேர்க்கடலை, எள்ளு, தேங்காயை அரைத்து கொள்ளவும். பிறகு அதே மிக்சி ஜாரில் வதக்கிய வெங்காயம், தக்காளியை, முந்திரி சேர்த்து அரைத்து கொள்ளவும். பிறகு அதே வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு, புதினா, மிளகாய்த்தூள், அரைத்த தக்காளி வெங்காயம் விழுது சேர்த்து வதக்கவும். பிறகு அரைத்து வைத்த தேங்காய் விழுது தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான சால்னா தயார்.